நெட்டூரில் பிறந்த பாட்டுத் தலைவனே, வடுகப்பட்டி வழங்கிய வைரத்தமிழனே. 80களின் தொடக்கத்தில் தமிழ் சினிமாவின் நிலம் மாறியது, களம் மாறியது, கதை மாறியது, காட்சி மாறியது, கதை மாந்தர்களின் நிறம் மாறியது, உடை மாறியது, உரையாடல் மாறியது. ஆனால் பாட்டு மொழி மாத்திரம் பழைய சட்டை போட்டிருந்தது. நீதான் உழுத புழுதியின் செம்மண்ணை எடுத்து வெள்ளித்திரையில் அப்பினாய், கள்ளிக்காட்டின் சொற்களை கொண்டு வந்து கோடம்பாக்கத்தில் ரொப்பினாய். மொழிக்காதல் உள்ளவனுக்கு நிர்வாகம் தூரமாக இருக்க முடியாது. வெல்க உங்கள் நிறுவனம், வாழ்க பிளாக் ஷீப். அந்த கவிதையை என்னிடம் கொடுத்து விடுங்கள். என்னை தேடி வரும் சில நண்பர்களுக்கு நான் படித்து காட்ட வேண்டும். Astra Hearing Care, Vivo, Blackship, Voice Awards 2024. Title sponsor, Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalitha Jewelry, Matrum Bigos. Powered by Jodi, a marriage app for common people. Matrum, Swastika, Fresh Milk and Curd. இது நல்வாழ்வேர் காண நேரம். எங்களுக்கு எங்களுடைய அலுவலகத்தில், பிளாக்ஷிப் நிறுவனத்தில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் தான் நீங்க சொன்ன நம்ம சிஇஓ பாலாநன் அவர்கள். அவர் உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு இருக்காருங்க. என்ன விஷயம்னா, நம்ம வைரமுத்தையா அவர்கள் அவர் எழுதாத விஷயங்களே இல்லை, அவர் பாடாத விஷயங்களே இல்லை, அத்தனையும் அவர் பண்ணிட்டாரு. அவரை பாடி தீக்கணும் அப்படின்னு சொல்லி பாலாநனுடைய ஒரு சின்ன ஆசை. அவரை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு கவிஞரானவர் இவர். ஸோ அவருக்காக ஒரு கவிதை எடுத்திருக்காரு, அதை இங்கே பாடணும். 80களில் பிறந்த எந்த குழந்தையும் இவரின் தாக்கம் இல்லாமல் கவிதை எழுத முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை தான் நானும். உங்களை வாழ்த்தி என்ன ஒரு கவிதை பண்ணுங்க. மெட்டூரில் பிறந்த பாட்டுத் தலைவனே, வடுகப்பட்டி வழங்கிய வைரத்தமிழனே. பச்சையப்பன் கல்லூரியில் பயின்ற கவிஞனே, 70 தாண்டியும் சலிக்காத கலைஞனே. 80களின் தொடக்கத்தில் தமிழ் சினிமாவின் நிலம் மாறியது, களம் மாறியது, கதை மாறியது, காட்சி மாறியது, கதை மாந்தர்களின் நிறம் மாறியது, உடை மாறியது, உரையாடல் மாறியது. ஆனால் பாட்டு மொழி மாத்திரம் பழைய சட்டை போட்டிருந்தது. நீதான் உழுத புழுதியின் செம்மண்ணை எடுத்து வெள்ளித்திரையில் அப்பினாய், கள்ளிக்காட்டின் சொற்களை கொண்டு வந்து கோடம்பாக்கத்தில் ரொப்பினாய். ஒரு பொன்மாலை பொழுதில் தமிழ் திரைப்பாட்டுக்கு புது விடியல் தந்தவன் நீ. எரிமலை எப்படி பொறுக்கும் என்பது பாட்டு மட்டுமல்ல, அது நீ கலை உலகில் பற்ற வைத்த கம்யூனிசத்தி. உன் அந்திமலையும் இளைய நிலாவும் பொழிந்தபோது குடைபிடிக்க மனமின்றி நனைந்தது வெள்ளித்திரை. இன்னமும் உன் பல்லவி சரணம்தான் தமிழின் தங்கச் சொற்கள் தங்க விரும்பும் செல்லச் சிறை. உன் தமிழில் தோய்ந்த ரசிகர்களின் குரலாய் சொல்கிறேன், பண்ணைபுரமும் டிரஸ்ட்புரமும் இசையும் தமிழும் இல்லறத்தில் இன்புற்று கிடந்த அந்த புறம். பண்ணைபுறமும் டிரஸ்ட்புரமும் இசையும் தமிழும் இல்லறத்தில் இன்புற்று கிடந்த அந்த புறம். அதனால்தான் அப்போது நீங்கள் தந்த பாடல் எல்லாம் சுகப்பிரசவம். அந்த பாடல்களை இப்போது கேட்டாலும் கிடைக்கிறது புது பரவசம். உன் பேனாமை திறமையால் டெல்லியில் 7 முறை ஏற்றினாய் பாட்டுக்கொடி. உன்னை பார்த்து எழுத வந்த என்னைப் போல எத்தனையோ தமிழ் பிள்ளைகளுக்கு உன் வார்த்தையும் வாழ்வுமே ஏணிப்படி. வறுமையும் புலமையும் ஒட்டி பிறந்தது என்ற பழைய கதையை கிழித்து போட்டாய் உழைப்பின் வழி. இலக்கியம் என்பது இலவசம் அல்ல என்பது நீ கற்றுத்தந்த புதுமொழி. பாட்டுக்குள் பாட்டில் பொருள் செய்யவும் நீ போட்ட பாதை நிறைய இளைய கவிகள் நித்தம் மரணம் செய்யும் கீதை. நீண்டு கிடக்கிறது உலகின் நீள அகலம். அதில் நீ யார் என என்னை கேட்டால் ஈரடியில் உலக பொதுமறை தந்த வள்ளுவனும் 20 நூற்றாண்டில் மகா கவிதை தந்த வைரமுத்துவும் என் தாத்தனும் அப்பனும் என்பேன். ஆம், எனக்கு மட்டுமல்ல, நீ உலகத் தமிழ்குடியின் தங்க அலங்காரம், சிங்க அடையாளம். உங்கள் வர்ணனை அழகு உச்சத்தின் உச்சம். உலக நாயகன் முதல் உலக அழகி வரை உன் வார்த்தை ஒப்பனையில் ஜொலித்தவர்கள் ஏராளம். எளியவன் நான் ஒருமுறை உங்களை வர்ணனை செய்யவா? திட்டு திட்டாய் திரண்ட மேகம் உந்தன் கேசம். நீ பார்த்து ரசித்த விரிந்த மலைகள் பறந்த நெற்றி.
உங்கள் விழிகள் இரட்டை கதிர்கள். நீங்கள் மீசை முறுக்கும் போது தமிழரின் நரம்புகளில் மின்னல் கீற்று. உங்கள் செருமலில் கூட இடியின் முழக்கம். நீங்கள் பேசத் தொடங்கினால் பெருமலை சாரல். நீங்கள் இடுப்பில் கை வைத்து செம்மாந்து நிற்கும் போது எல்லை கருப்பின் சாயல். நீங்கள் வெள்ளை ஜிப்பாவில் உள்ளம் கொள்ளை கொள்ளும் தமிழாற்றுப்படை. ஐயா ராமசாமியும் அம்மா அங்கம்மாளும் தமிழருக்கு தந்த தாய் தமிழ் கொடை. 40 ஆண்டுகள் தாண்டியும் நீ கற்றனை தூறும் தமிழ்கேணி. தமிழ் பாட்டு வண்டியின் தவிர்க்க முடியாத அச்சாணி. கவிப்பேரரசு என உனக்கு கலைஞர் வைத்த பெயர் உச்ச பொருத்தம். இதே அரங்கத்தில் நீ மகா கவிதை வெளியிட்ட போது கலைஞர் இல்லாததில் உன் உயிர்மெய்க்கு மட்டுமல்ல தமிழின் உயிர்மெய்க்கும் தனிப்பட்ட வருத்தம். கண்ணுக்கு மையலகில் மென்குரலாய், கருவாச்சி காவியத்தில் பெண்குரலாய், கத்தாலங்காட்டு வழியில் மண்குரலாய், உன் குரல் காலமெல்லாம் தமிழர் காதுகளில் ஒலிக்கும். உன் கவிதை மொழியில் செழிக்கும் தமிழ்நிலம் வராக நதி வழி வாய்ந்த உன் கவிதை மொழியில் செழிக்கும். பாலா நன்றி. இப்போது தெரிகிறது பிளாக் ஷீப் என்ற நிறுவனத்தின் வெற்றிக்கு காரணம் என்ன என்று. உங்களை போன்ற கவிஞர்கள் நிர்வாகம் செய்தால் அந்த நிறுவனம் புகழின் உச்சத்தை தொடாமல் வேறெதுவும் செய்யாது. வாழ்க நீங்கள். உங்களைப் போலவே உங்கள் தோழர்கள், உங்கள் இளம் அதிகாரிகள், உங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லோருமே மொழியின் மீது காதல் கொண்டவர்களாக, வெறி கொண்டவர்களாக திகழ்கிறார்கள். மொழி காதல் உள்ளவனுக்கு நிர்வாகம் தூரமாக இருக்க முடியாது. வெல்க உங்கள் நிறுவனம், வாழ்க பிளாக் ஷீப். அந்த கவிதையை என்னிடம் கொடுத்து விடுங்கள். யாருக்காவது குறிப்பாக என்னை தேடி வரும் சில நண்பர்களுக்கு நான் படித்து காட்ட வேண்டும். அதன் மூலமாக என் மீது அவர்களுக்குள்ள ஒரு பகை தீரும் என்று நினைக்கிறேன். பகை தீர்த்த கவிதையாக உங்கள் கவிதையை நான் வாசித்து நேசிக்கிறேன். நன்றி, வணக்கம்.